ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தமிழ்வேல் இன்றைக்கி நம்ம காயம்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ஏன் வந்து இந்த காலேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா இது வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து தொண்ணூறாவது இடத்துல இருக்குது ஸோ தமிழ்நாடு காலேஜஸில் ஒன் ஆஃப் த காலேஜஸ் வந்து நைன்டீத் பொசிஷனில் இருக்குது ஸோ இதோட காலேஜ் கோடு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து இரண்டாயிரத்தி ஏழு தான் வந்து இந்த காலேஜோட கோடு இந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடில் இருக்குது ஸோ ஏராடாம் போஸ்ட் பக்கத்தில் இருக்குது ஸோ ஃபோன் நம்பர் மெயில் ஐடியில் இருக்குது ஸோ நாக் நாக் கிரேடு பார்த்தீங்கன்னா வந்து ஏ நாக் கிரேட் ஏ போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் வந்து அக்ரடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நாக் அக்ரடேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து அஃபிலேட் யூனிவர்சிட்டி டு அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ இது வந்து ஆட்டோனாமஸ் கிடையாது அப் அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து இந்த கண்ட்ரோல் வருது ஸோ நாக் நாக் கிரேட்னா என்னங்கிறத நம்ம செப்ரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ நாக்னா என்னங்கிறது நம்ம ஏ கிரேடு நிறையா கிரேட்ஸ் இருக்குது அதை வந்து தனியாக நம்ம இன்னொரு டிஸ்க் வீடியோவில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த காலேஜ் கோடு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து நைன்ட்டி ஓகே ஸோ இந்த காலேஜில் வந்து பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்க்கல இந்த காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஐஐடி ஆரம்பிச்ச காலேஜ்லேயே தான் வந்து இந்த சிஐடியும் வந்திருக்காங்க ஸோ அப்போ வந்து மெட்ராஸ் கீழே அவ்வளீகாக இருந்துச்சு தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரலும் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருந்துச்சு தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து பாரத யூனிவர்சிட்டிக்கில் அஃபிலேட்டட் வந்துச்சு தென் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து அன் யூனிவர்ஸ்டிகளை கண்ட்ரோலில் வந்துருச்சு ஸோ இது வந்து ஏஐசிடிஇஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் வந்து ரெகனைஸ் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இதுக்கு அட்டானமஸ் கிரேட் கொடுத்துருந்துருக்காங்க ஸோ நைன்டீன் எயிட்டி செவனில் அட அட்டானமஸ் கிரேட் கொடுத்துருந்துருக்காங்க தென் இது என்பிஏ அக்ரேஷன் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ் இது வந்து மொத்தம் ஒன்பது யூஜி ப்ரோக்ராம் இருக்குது பன்னெண்டு பிஜி ப்ரோக்ராம் இருக்குது தென் இது போக வந்து எம் மாஸ்டர் ஆஃப் ரிசர்ச்சும் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளாக இருக்குது இல்லை சாண்ட்விச் கோர்ஸஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ பாலிடெக்னிக்கோட ஸோ பாலிடெக்னிக் ப்ளஸ் இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கலாம் அந்த மாதிரி சாண்ட்விச் கோர்ஸஸும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது தென் நேக் போர்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ கோர்ஸையும் வந்து அக்ரேடேஷன் கொடுத்துருக்காங்க என் என்பிஏ வந்து ஓகே இதான் வந்து இந்த பற்றி ஒரு ப்ரீஃப் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ் டு சி செவன்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து இதுக்காக இதுக்கு இருக்குது ஓகே ஸோ என்னென்ன கோர்ஸஸ் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் மே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேண்ட்விச் கோர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கா கோர்ஸ் கோடு செகண்ட் வந்து கோர்ஸ் என்ன கோர்ஸ் எம்எஃப்ங்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விட்ச் ஸோ சாண்ட்விட்ச்னால் வந்து இண்டஸ்ட்ரியல் கூட சேர்ந்து படிப்பாங்க அது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸஸ் ஓகே ஸோ ஒன் இயர் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினிங் இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட வந்து இந்த கோர்சஸ் வரும் தென் சிஎஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வந்து சாண்ட்விச் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது தென் சிவில் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது தென் நார்மல் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிளி இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் தனியாக அவைலபிளாக இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாண்ட்விச் கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது தென் ட்ரிப்பிள்இ சண்ட்விச் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது தென் இசிஇ நார்மல் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது தென்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ சாண்ட்விச் கோர்ஸ் தான் இது உங்களுக்கு இண்டஸ்டியல் எக்ஸ்போஷர் ஒன் இயர் இருக்கும் ஸோ அஞ்சு வருஷம் கோர்ஸ் இருக்கும் இல்லை டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்ட் டிவியோடு வந்து வந்துடும் ஸோ இதான் வந்து என்னென்ன கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது ஓகே தென் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர் த்ரீ அகாடமிக் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது அறுநூறுக்கு மேலே ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து காமிச்சுருந்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணது வந்து ஓகே தென் எத்தனை பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னா நானூற்றி பன்னெண்டு பேர்கிட்ட வந்து நானூற்றி பன்னெண்டு நானூற்றி எழுபத்தஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வரும் பிளேஸ் ஆகிருந்திருக்காங்க ஏன் வந்து போன அகடமிக்கில் கம்மி ஸோ லாஸ்ட் இயர் ரெக் ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்டு நமக்கு வந்து அவைலபிளாக வரலை இன்னும் ஏன்னா வந்து அகாடமிக்கில் லேட்டாக தான் முடிஞ்சிச்சு ஸோ கேம்பஸ் எல்லாம் இப்போ தான் முடிஞ்சிட்ருக்கு ஸோ அது வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் ஸோ மினிமம் பேக்கேஜ் ஒரு ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸில் வந்து ஆவரேஜ் பேக்கேஜ் இருக்குது ஸோ ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி பீப்புள்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு போகிறாங்க ஸோ எம்இ அந்த மாதிரி வந்து போகிறாங்க இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அறநூறு அறுநூற்றி நாற்பத்தேழு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைங் ஸ்டூடெண்ட்ஸு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பிளேஸ் ஆகிட்டாங்க ஒரு ஆவரேஜ் சாலரி பார்த்திங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பெர் இயரில் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து சிஐடி பற்றி என்னென்னா ஒரு மேஜர் அப்டேட்டு ஸோ இதில் முக்கியமான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த காலேஜில் எவ்வளோ மார்க் கட் ஆஃப் மார்க்குங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்